சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. ஒற்றை தலைமை கேட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீண்டும் முழக்கம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை சில நாட்களில் வெளியிடப்படும். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லி பயணம். பிரதமர் மோடியுடன் நாளை சந்திப்பு. சென்னை மாநகராட்சி சமூக வலைதள கணக்குகளை பராமரிக்க அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட டெண்டர் ரத்து. ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அம்பலம். ஜிகா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். வெப்பச்சலனம் காரணமாக தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. ஆந்திர மாநிலத்தில் பெய்த மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. தடுப்பணையை தாண்டி ஆர்ப்பரிக்கும் மழை வெள்ளம். மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் அழைப்பு. வரும் 12ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. கரூரில் தடையை மீறி சாலையில் குவிந்த பாஜகவினரால் போக்குவரத்து நெரிசல். அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. வங்கதேச தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 உயர்வு. 24 மணி நேரத்திற்கு மேல் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க வீரர்கள் தொடர்ந்து போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.